தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இந்தோகேமிங் சேனல். ஸோ எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பிளேயராக மாறி இருக்கிறோம். அதாவது மொபைலில் பார்த்தீங்கன்னா என்ன தான் அடித்தாலும் ஒரு சப்போர்ட்டே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் ஸோ பிசியில் அக்யூரஸியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பிளேயராக மாறி இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா மாறுறோம் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. ஸோ இப்போ இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணலாம், ஏன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது கம்ப்யூட்டரில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல, மொபைல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட் வந்து ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியும் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ரேங்க்டு மேட்ச் விளையாட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச்சு அதாவது நம்ம டீம்மேட் உள்ளே போய் பாதி மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும். ஸோ சில மேட்ச் உள்ளே வராது. ஸோ அப்போ எதுக்கு வாங்கினோம் அப்படின்னா கிளாஸ் டம் ரூம் மேட்ச்சுக்கும் கிளாஸ் ஸ்குவாடுக்கும் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ரூமு கிளாஸ் ஸ்குவாடு எந்த இதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக எனக்கு வராது. ஸோ செகண்ட் ரவுண்டில் தான் ரூம் மேட்ச்சே ஆனாலும் வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஷோ பண்ண செகண்ட் ரவுண்ட் வந்து ஷோ பண்ணேன். ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறோம் நம்ம கம்ப்யூட்டரில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு ஜெப்ரானிக்ஸ் மானிட்டர் 720Hd 720 pixel. ஸோ ரிஃப்ரெஷிங் ரேட் அது எல்லாமே கம்மி தான், 60 ரிஃப்ரெஷிங் ரேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மதர் போர்டு, கேமிங் மதர் போர்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேம் 4GB ரேம் தான். ஸோ ரொம்பலாம் கிடையாது, 4GB ரேம் தான். அப்புறம் இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையவே கிடையாது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு எக்ஸ்டர்னலாக எதுவுமே போகல, டிஃபால்ட்டாக எல்லா கம்ப்யூட்டர்லையும் கொடுக்கறது அந்த இன்டெல் 520 ரேம். அதாவது 1GB மொபைல் பிளேயர் இருக்காங்க பார்த்தீங்களா, 1GB ரேம் பிளேயர் அவங்கள விட ஒரு பாதி பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்லேயே தரும். 1GB பாதினா பார்த்துக்கோங்க, 512 MB ரேம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டில் ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது SSD கிடையாது, SSD இருந்தால் கேமிங் கரெக்டாக இருக்கும். பட் SSD கிடையாது, HSD 500GB, அதாவது ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 500GB SSD தான் கேமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மல் கீபோர்டு. ஸோ கேமிங் மவுஸ் ஏன்னா மவுஸ் ரொம்பவே முக்கியம் கேமிங் பொறுத்தளவில். ஸோ இது எல்லாமே கவர் வச்சு பார்த்தாலுமே ரொம்பவே 10K அபோவ் தான் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வரும், 15K அவ்வளோக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நீங்கள் வேணால் பார்த்து போட்டு பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி நம்ம இருந்த கம்ப்யூட்டர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாடியேஷன் பண்ணி தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம், புதுசாக ஒன்றும் வாங்கலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ லேகலே விளையாடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரசி அதிகமாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரூம் மேட்ச்சு. இதில் எனக்கு க்ளோவால் போட சுத்தமாக வராது. ஸோ மூணு நாள் நான் க்ளோவால் போட தான் ப்ராக்டிஸ் பண்ணலை, மூலமாக ட்ரைனிங் மட்டும்தான் விளையாட முடியும். ஸோ நீங்கள் பாருங்கள், அப்படி இப்படி இன்ட்ரம்ஸ் இந்த மாதிரி தான் ஓடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓடுவேன். ஸோ அது எப்படின்றது தெரில, பிசியில் அப்படியே அப்படின்லாம் தெரில. சரி ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படிலாம் மாறி இருக்குது அப்படின்றது தெரில. ஸோ சிட்டப்லாம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா லேக் ரொம்பவே ஆகும், ஸ்மூத்தில் தான் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன், அதுவே ரொம்ப லேக் ஆகுது. நான் உங்களுக்கு தான் ஆன் கேம் வீடியோ போடுறேன். ஸோ ரெக்கார்டிங் பண்ணி ரூம் மேட்ச் போட முடியாது, ஏன்னா ரொம்ப அதுக்கப்புறம் நின்றோம் அப்படியே வெளியே வந்துடும், அந்தளவுக்கு லேக் ஆகும். ஸோ நிறையவே லேக் ஆக அனுபவிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி ஆன் கேம் போடுறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ எண்ட் பிசி. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் மேட்ச் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை, சரியாக பண்ணலை. ஸோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அக்யூரசி இருக்குது அப்படின்ட்டு. இது ரொம்ப அதாவது பிசி பிளேயர் வந்து நம்மளாம் பிசி பிளேயர்னு சொல்லவே முடியாது, ஏன்னா பிசி பிளேயர்னா 1.5 லட்சம் ரூபா அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா பிசி ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கம்மி வழியிலும் இருக்காங்க பிசி. ஸோ என்ன பொறுத்தளவில் எனக்கு பிசி பிளேயர் அப்படின்றது கிடையாது, ஏன்னா வந்து ஸோ இது ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட் பிசி தான். இது பிசின்றதே ஒரு இதுவாக தான் இருக்குது, ஒரு மொபைல் ரேட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு பெரிய பிசி பிளேயர்லாம் கிடையாது. ஸோ இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம் லேக்கில். ஸோ இதில் என்ன பண்ணி லேக் சால்வ் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ ஏதோ வருது ஓரளவுக்கு, அந்த ட்ராக் அக்யூரசி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது பிசியில், என்னன்னு தெரியல, ரொம்பவே அக்யூரசி இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பிசி பொறுத்தவரையில். ஸோ பிசியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் சரியாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடலை. ஸோ இதில் பாருங்கள் மொபைலில் போகிறமே பின்னாடி தான் அடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ எப்படி இந்த மேட்ச் ஜெயிக்கிறேன் அப்படின்ற ஃபஸ்ட்டு மேட்ச்சே எப்படி எட்டு விழுது
அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஏன் க்ளோவால் போடாமல் வரோன்னா க்ளோவால் பட்டன் அழுத்தி அந்த உட்கார பட்டன் அழுத்தி திருப்பியும் பட்டன் அழுத்துறதுக்குள்ளே விடிஞ்சிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கை சுத்தமாக வரலை. ஸோ அதனால தான் ஸோ இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணனே தெரிஞ்சிருக்காது. ஸோ எதை பண்ண ஹெட் விழுந்து செத்துட்டான். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விரித்தனமாக இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ப்ராக்டிஸ் எடுத்துடலாம். ஸோ டெய்லியும் ஒரு 1.5 மணி நேரம் தான் ப்ளே பண்ணுறோம் பிசியில். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி லேக் பண்ணிட்டு லேக் ஆகி நின்றோம். ஸோ ரூம் மேட்ச் அதாவது ஒரே ஒரு ரூம் மேட்ச் ஆடிட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பண்ணவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா லேக் ஆகும். ஆனால் பிசி அந்த ரூம் மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட்டு இழுக்கும், ஜெயிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சரி அப்படின்றதுனால ஓகே அப்படின்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிட்டுருக்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க போகிறோம் ரூம் மேட்சும். ஸோ நாளைக்கு மான்டேஜ் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெக்டாக்ட் பண்ணி தான் வரும். ஏன்னா மொபைலில் அந்த மாதிரி மான்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி போட முடியாது. ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ணோம்னா சுத்தமாக வேலை செய்யாது கம்ப்யூட்டர். ஸோ அதனால தான் ஸோ நம்ம ரெக்கார்டிங் பண்ணி போட முடியாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைலில் அப்படியே அப்சர்வில் வந்து ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நம்ம போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தமாக ஹெட் இழுக்கும், அதை மட்டும் பார்த்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள் க்ளோவெல்லாம் கை விட்டு போக மாட்டேங்குது. ஸோ இதாக வருது. ஸோ இப்போ தான் டெசட்டிக்கில் போட்டேன். ஸோ வரல, அவனே க்ளோவால் போட்டு கொடுத்துறான் எனக்கு, அது என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் ஹெட்டு. ஸோ க்ளோவால் கையில் வந்துருச்சு. ஸோ வெறித்தனமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாண்டேஜில் சந்திப்போம். பாய் பாய்.